என் இனிய வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு வந்து நான் ப்ரௌனி செய்து காட்ட போகிறேன். இந்த ப்ரௌனி வந்து எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு டெசர்ட் உண்டு. இதை எப்படி செய்கிறேன்னு செய்து காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். 280 கிராம் பட்டர் எடுத்துருக்குறேன். இது வந்து சோல்டிட் பட்டர், அதாவது நார்மலாக கேக்குக்கு அடிக்கிற பட்டர் எடுத்துருக்குறேன். நீங்கள் எந்த பட்டர் வேணுமென்றாலும் எடுக்கலாம். இந்த அன்சோல்டிட் பட்டர் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். இது வந்து சோல்ட் பட்டர் தான் எடுத்துருக்குறேன். இந்த பட்டரை முதல்ல சின்ன ஒரு பாத்திரம் ஒன்றில் போட்டு உருக்கணும். மெல்லிய இளம் சூட்டில் இந்த பட்டரை உருக்கணும். இது வந்து டார்க் குக்கிங் சாக்லேட் எடுத்துருக்குறேன். இதை வந்து இதுக்குள்ளே உடைச்சி போட்டு இந்த பட்டரோட மெல்ட் பண்ண போகிறேன். இந்த சாக்லேட் இல்லையென்னு சொன்னால் நார்மலாக குட்டி குட்டியாக இருக்கும் சாக்லேட் மெல்ட் பண்ணுறதுக்கண்டு உங்களுக்கு கேக் ஷாப்புகளில் பார்த்தீங்களன்னா அந்த மாதிரி இருக்கும். கேக் ஷாப் சூப்பர் மார்க்கெட்டுக்கல்ல அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த டார்க் சாக்லேட் சேர்க்கும்போது தான் இந்த ப்ரௌனி வந்து நல்ல கலராக இருக்கும், பார்க்குறதுக்கும் வடிவாக இருக்கும், அதே நேரம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இந்த பட்டர் மெல்ட் பண்ணுறதோடு நாங்கள் சாக்லேட் பாறை உடச்சி போட்டிருக்கோம். அதோட சேர்த்து 1 டேபிள்ஸ்பூன் காஃபி பவுடர். நீங்கள் குடிக்கிற இந்த ஸ்ரீலங்கன் காஃபி பவுடரை விட மற்ற எந்த காஃபி பவுடரும் எடுக்கலாம். நான் வந்து நெஸ் காஃபி கோல்ட் பிளண்ட் எடுத்திருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 1/2 கப் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி மெல்ட் பண்ணுவோம். நல்லா இளஞ்சூட்டில், மெல்லிய இளஞ்சூட்டில் இதை வந்து எல்லாமே கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து நல்லா கொதித்து பொங்கி அவியணும் அப்படியெல்லாம் இல்லை. இது மெல்ட் ஆனாலே எங்களுக்கு போதும். இப்போ இந்த கட்டி இல்லாமல் இந்த சாக்லேட்டும் சரி காஃபியும் சரி அடுத்தது கொக்கோ பவுடர் இது எல்லாமே இந்த பட்டரோட சேர்ந்து கரைஞ்சி மெல்ட் ஆனால் போதும். ஒரு 10 to 15 ஒரு 15 நிமிஷம் வரையும் இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கி ஆற வைக்கணும். இதை நிப்பாட்டி அடுப்பை நாங்கள் ஆற வைக்கலாம். ஹோல் பர்பஸ் ஃப்ளவர்ஸ் வந்து 1 கப் எடுக்கணும். திரும்பவும் 1/2 கப் கொக்கோ பவுடர் இந்த பிளெயின் ஃப்ளவரோட சேர்த்து நாங்கள் அரைக்கணும். இதுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். ஆல்ரெடி நாங்கள் பட்டரில் கொஞ்சம் உப்பு இருந்தது, அது காணாது. இருந்தாலும் 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கொள்வோம். டூ கப் சீனி. சீனி வந்து நார்மலாக நீங்கள் டீக்கு பாவிக்கிற சுகர் எடுத்துருக்கேன், அது 2 கப். 1/2 கப் ப்ரௌன் சுகர். 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். 1, 2. இப்போ நான் 6 முட்டை எடுத்துருக்கிறேன், பெரிய முட்டை, 6 பெரிய முட்டை. இதை உடைச்சி இந்த ஒரு சின்ன ஒரு பவுலில் சேர்க்குறேன். இப்போ நாங்கள் இந்த சீனியையும் முட்டையையும் சேர்த்து அடிக்கலாம்.
இந்த முட்டையும் சீனியையும் சேர்த்து குறைஞ்சது 10 நிமிஷமாவது அடிக்கணும். நாங்கள் மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் அரிச்சு வச்சுருந்த மா கோகோ பவுடர் அதையும் இதோட மிக்ஸ் பண்ணுவோம். பறக்காமல் இருக்கிறதுக்காக நான் முதல்ல மிக்ஸ் பண்ணுறேன். மெல்லமாக இந்த பீட்டரால் அப்படியே மெதுவாக மெதுவாக மிக்ஸ் பண்ணுறேன். ஸ்லோவாக ஒன்னில் விட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணுறேன். நான் பேக் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் ட்ரே எடுத்திருக்கிறேன். இது பார்த்திங்களா 10 இன்ச் நீளம் 8 இன்ச் அகலமுள்ள ட்ரே எடுத்திருக்கிறேன். அதுக்குள்ள பீஸ் பேப்பர் போடுறேன். ட்ரேயில் இந்த கோனர் பக்கங்களுக்கு இந்த பேப்பரை வடிவம் அடித்து விடலாம். ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டியில் முதல்ல நான் 5 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். அவனை அஞ்சு நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணுறேன். இப்போ நான் இதை அவனுக்குள்ள வைக்க போகிறேன். 180 டிகிரியில் 22-25 மினிட்ஸ் வரையும் வைக்கலாம். இது வந்து கேக் நார்மலாக நீங்கள் கேக் பேக் பண்ணுற மாதிரி பேக் பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு எடுத்துட்டு எப்படி என்ன சொல்கிறேன். 20 மினிட்ஸுக்கு பிறகு எடுத்து நான் இப்படி இருந்தால் கட்டிட்டு திரும்ப வைக்க போகிறேன். பார்த்தீங்களா சைட்டெல்லாம் வடிவாக வெடித்து வருகிறது. இதுதான் ப்ராணி இருக்கணும். நல்லா தட்டிட்டு திரும்பவும் 20 மினிட்ஸ் வைக்க போகிறேன். ப்ரௌனி என்றாலே இப்படி மேலே இப்படி வடித்து வடித்து இருக்கணும். பார்த்தீங்களா சொன்னால் இப்படி இருக்குது. உள்ளே கொஞ்சம் ஒட்டுற மாதிரியாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த ப்ரௌனி எடுத்து வச்சுட்டு வெரி நைஸ்
இந்த ப்ரௌனியை நான் பேக் பண்ணுறதுக்கு முதல் 180 5 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் முதல் வச்சு நான் இந்த ப்ரௌனியை 20 மினிட்ஸுக்கு பிறகு எடுத்து ஒரு கறையை எடுத்து வெளியில் வடிவாக தட்டிட்டு என்னென்னு சொன்னால் பொங்கி வந்து நிற்கும். அப்போ அதை தட்டிட்டு வச்சிங்கன்னு சொன்னால் திரும்ப கொஞ்சம் முருகி இருக்கும். அதுக்கு பிறகு 20 நிமிஷம் வச்சுருக்கிறேன். மொத்தமாக இந்த ப்ரௌனியை 40 நிமிஷம் பேக் பண்ணியிருக்கிறேன். சூப்பரான ஒரு ப்ரௌனி வந்திருக்குது. நீங்களும் செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க, எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் செய்த ப்ரௌனியை சாப்பிட்டு பார்க்கலாமாங்க? நாங்கள் இப்போ இந்த ப்ரௌனியை சாப்பிட்டு பார்க்கலாமா? நீங்கள் இது ஐஸ்கிரீமோட இந்த ப்ரௌனியை சேர்த்து சாப்பிட்டாக்க இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ. நாங்கள் நிறைய தடவை அந்த மாதிரி சாப்பிட்ருக்குறோம். செய்து முடித்து சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கோ. இத்துடன் இந்த வீடியோ முடிச்சு கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.